ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை எவ்ரிடே லைஃப் ஸ்டைல். ரொம்ப பெரிய கேப் எழுந்திருச்சு, சாரி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து பர்சனல் ஒர்க் நிறையவே இருந்துகிட்ருக்கு, அதனால் என்னால் டெய்லி அப்லோட் பண்ணவே முடியல வீடியோஸ். நானும் ட்ரை பண்ணுறேன் பட் வந்து முடியலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வந்து வீடியோ சப்போர்ட் பண்ண வந்து நான் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் ஒரு பியூட்டி டிப் வீடியோ தான் இது. வந்து பார்த்திங்க அப்படின்னா, இனி சம்மர் சீசன் வரப்போகுது இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம ஸ்கின்னை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆஸ் யூஷுவல் நம்ம கிச்சனில் இருக்கிற திங்ஸ் வச்சு தான் வந்து நான் இதை உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது ஒரு அரை கப்பு அளவுக்கு சாதம் முடிச்சு கஞ்சிருக்கு பார்த்திங்களா, அதை தான் வந்து எடுத்திருக்கேன். நிறைய பேருக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது, சாதம் வந்து வடிக்கும்போது நம்ம வந்து உப்பு போட்டுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி உப்பு போட்ட கஞ்சியை வந்து யூஸ் பண்ணலாமா நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் என்றைக்கெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்றத உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸோ அன்றைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க உப்பு போடுறத. இல்லை உப்பு போட்டுட்டேன் ஒன்றும் பெருசாக வந்து ப்ராப்ளம் வராதான்னு கேட்டிங்கன்னா, உப்பு போடுறதாலலாம் உங்களுக்கு ஒரு ஸ்கின்ல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக உப்பு போட்டிருந்தாலும் நீங்கள் இந்த கஞ்சியை வந்து யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் நல்ல தண்ணி வந்து இருக்கிறதில்ல, கொஞ்சம் சால்ட்டி வாட்டர் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதிலையே வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணுறோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கடலை மாவு இருக்கிறதுலேயே நம்ம ஸ்கின்னை நல்லா ஒயிட்டன் பண்ணுறதுல வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பொருள் அப்படின்னு நான் சொல்வேன். கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு பீல் பவுடர், ஆரஞ்சு தோல் பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது மூணுத்தையும் இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த பேக்கை டோட்டல் பாடி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ரொம்ப வெயில் இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பிங்க்கு போகிறீங்க, இல்லை நீங்கள் பிரைண்டலாக இருக்கீங்க, நிறைய ஷாப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு வெயிலில் கண்டிப்பாக ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ என்னோடய ஸ்கின்னை நல்லா ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடி. இல்லை எனக்கு வந்து எப்போவுமே வெயிலில் வந்து வேலை இருந்துகிட்டே இருக்குது, நான் வெளியே போயிட்டு வந்துகிட்டே இருக்கேன், என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப டேனாகவும் இருக்குது, அதை வந்து நான் ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்னோடய ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இனிமேல் வந்து டேமேஜ் ஆகாமல் நான் பார்த்துக்கணும் ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணலாம். இது எல்லா ஸ்கின் டோன் உள்ளவங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக வந்து செட் ஆகும். கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்க மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து வேறு ஒன்றும் கிடையாது. ஆரஞ்சு தோல் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நான் சரியாக வந்து பவுடர் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லிடுறேன். டோட்டல் பாடி ஃபுல்லாகவே அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கேப்பில் நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி குளிச்சுருங்க. குளிக்கும் போது சோப் போடலாமான்னு நிறைய பேர் கேட்பீங்க, சோப் போட்டு வந்து நீங்கள் குளிச்சுட்டு வரலாம். இல்லை எனக்கு குளிக்கிறதுக்கெலாம் போ டைம் கிடையாது அப்படின்னா, ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, முகத்தை வந்து நல்லா கழுவிக்கோங்க, முகத்தில் எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாத மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பேக் வந்து போட்டுக்கோங்க. இதுவுமே வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் முகத்தை வந்து கழுவிக்கோங்க. இதை நீங்கள் டெய்லி பேசிஸில் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு வந்து டைம் கிடையாது நான் வீக்லி டுவைஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக நீங்கள் இதை கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இந்த பேக் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஆன்டில் பை ஃப்ரம் சவிதா.